ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி, நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு, வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து நம்ம முன்னாடி போட்ட வீடியோவோட ஒரு கண்டினியூவேஷன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸு, ஒரு நாள் வந்து சிங்கம் வந்து சிவப்பு பழுப்பு நிற பசுவிடம் நம்முடைய உடலின் நிறம் இருண்டது என்பதும், வெள்ளை பசுவின் உடலின் நிறம் வெளிர் என்பதும் உங்களுக்கு தெரியும். அதாவது, ஒரு நாள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சிங்கம் வந்து சிவப்பு பழுப்பு நிறமுள்ள ஒரு பசுக்கிட்ட சொல்லுது, நம்மளோட நிறம் வந்து ரொம்ப இருண்ட நிறம், வெள்ளை பசுவோட நிறம் வந்து வெளிர் நிறம், அது உங்களுக்கு தெரியும் தானே அப்படி சொல்லுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்ல, ஒன் டே ஒரு நாள் த லைன் செட் டு த ரெட்டிஷ் ப்ரௌன் கவ், லைன் வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் கவ் கிட்ட சொல்லுது. என்ன அப்படின்னா, யூ நோ தட், உங்களுக்கு தெரியும் தானே, த கலர் ஆஃப் அவர் பாடி, நம்மளுடைய உடலோட கடலும் கலரும், கலர் வந்து டார்க்கு, அண்ட் த கலர் ஆஃப் த பாடி ஆஃப் த ஒயிட் கவ், ஒயிட் கவ்வோடைய உடலின் நிறம் வந்து என்னது, வெளிர் நிறம், அது உங்களுக்கு தெரியும் தானே, யூ நோ தட் அப்படின்னு சொல்லுது. அடுத்த சென்டென்ஸு, வெளிர் நிறம் இருட்டிற்கு எதிரானது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அதாவது என்னென்னா, வெளிர் நிறம் வந்து இருட்டுக்கு எதிரானது, அதுவும் உங்களுக்கு தெரியும் தானே அப்படி சொல்லுது. யார் சிங்கம், யாருக்கிட்ட? அந்த பழுப்பு சிவப்பு நிறம், சிவப்பு பழுப்பு பசுக்கிட்ட சொல்லுது. ஓகே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், யூ ஆல்சோ நோ தட், உங்களுக்கு தெரியும் தானே, இதுவும் உங்களுக்கு தெரியும் தானே. லைட் கலர் வந்து இஸ் த ஆப்போசிட் ஆஃப் த டார்க் கலர். அதாவது என்னென்னா, லைட் கலருக்கு, லைட் கலர் வந்து டார்க் கலருக்கு எதிரானது, இஸ் த ஆப்போசிட் ஆஃப் டார்க் கலர், அதுவும் உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லுது. அடுத்த சென்டென்ஸு, வெள்ளை பசுவை நான் சாப்பிட்டால் மிகவும் நன்றாக இருக்கும், இனி நமக்குள் எந்த வேறுபாடும் இருக்காது, நாம் நன்றாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லுது. வெள்ளை பசுவை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா, நம்ம ரொம்பவும் நல்லாயிருக்கும், அது மட்டும் இல்லாமல் இனி நமக்குள்ளே எந்த வேறுபாடும் இருக்காது, நாம் இன்னும் நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், இட் வில் பி வெரி குட் இஃப் ஐ ஈட் த ஒயிட் கவ், இஃப் ஐ ஈட் த ஒயிட் கவ், நான் வெள்ளை பசுவை சாப்பிட்டேன் அப்படின்னா, இட் வில் பி வெரி குட், நன்றாக இருக்கும். ஸோ தட், அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தர் வில் யூ நோ டிஃப்ரென்ஸ் அமோங் அஸ் எனி லாங்கர். அதாவது என்னென்னா, நமக்குள்ளே அப்புறம் எந்த வேறுபாடும் இருக்காது, அண்ட் வி வில் பி ஏபிள் டு லிவ் டுகெதர் வெல், அப்புறம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வாழலாம், நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லுது. யார் சிங்கம் சொல்லுது. அடுத்த சென்டென்ஸு, சிவப்பு கலந்த பழுப்பு நிற பசு சிங்கத்தின் வாதத்தை ஏற்று சிங்கம் வெள்ளை நிற பசுவை தின்னும் வகையில் கருப்பு பசுவிடம் பேச ஆரம்பித்தது. சிவப்பு கலந்த அந்த பழுப்பு நிறம் உள்ள பசு என்ன பண்ணுது அப்படின்னா, சிங்கம் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்குது. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சிங்கம் வெள்ளை நிற பசுவை தின்னும் வகையில், சிங்கம் வந்து வெள்ளை நிற பசுவை சாப்பிட்ற வகையில், இந்த பசு, இந்த சிவப்பு கலந்த பழுப்பு நிற பசு இருக்கு இல்லையா, கருப்பு பசுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு. இது அப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், அந்த ரெட்டிஷ் ப்ரௌன்கோ அக்செப்ட் த லைன் ஆர்குமெண்ட், அதாவது லைனோட ஆர்குமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. யார் ரெட்டிஷ் ப்ரௌன்கோ, அண்ட் ஸ்டார்ட் டாக்கிங் டு த பிளாக் கவ், அது மட்டும் இல்லாமல் கருப்பு பசுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு. டு கீப் இட் பிஸி, அதாவது அதை பிஸியாகவே வச்சுட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில். ஸோ தட் த லைன் வந்து குட்டி ஈட் த ஒயிட் கவ், அந்த நேரத்தில் நம்மளோட லைன் என்ன பண்ணிட்டாரு, நம்மளோட ஒயிட் கவை சாப்பிட்டுட்டாரு. அடுத்த சென்டென்ஸு, வெள்ளை மாடு தனியாக விடப்பட்டு கொல்லப்பட்டது. வெள்ளை மாடுவை தனியாக விடப்பட்டு கொல்லப்பட்டது, கருப்பு மற்றும் சிவப்பு பழுப்பு நிற மாடுகள் சும்மா பேசி கொண்டிருந்தன. இப்போ வெள்ளை நிற பசு வந்து தனியாக மாட்டிக்கிட்டதுனால அது கொல்லப்பட்டுச்சு, கருப்பு மாடும் சிவப்பு பழுப்பு நிற பசுவும் என்ன பண்ணிட்டாங்க, பேசிகிட்டு இருந்தாங்களாம், அந்த நேரத்தில் வெள்ளை மாடு வந்து கொல்லப்பட்டது. ஓகே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், த ஒயிட் கவ் வாஸ் லெஃப்ட் அலோன் அண்ட் வாஸ் கில்லிடு, தனியாக விடப்பட்டு, ஒயிட் கவ்வை தனியாக விடப்பட்டு கொல்லப்பட்டது, வைல் த பிளாக் அண்டும் அண்ட் த ரெட்டிஷ் ப்ரௌன் கவ்வும் வேர் பிஸி இன் ஐடியல் டாக்கு, தாங்க ரொம்ப பிஸியாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில், இந்த மாதிரி ஒயிட் கலர் பசு வந்து கொல்லப்பட்டது. அடுத்த சென்டென்ஸு, வெள்ளை மாட்டை சிங்கம் வந்து தின்றும் 2-3 நாட்கள் கடந்தன. வெள்ளை மாட்டை சாப்பிட்டு சிங்கம் சாப்பிட்டு 2-3 நாள் தான் ஆச்சு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், 2 or 3 days ஃபாஸ்ட் சின்ஸ் த லயன் டிவோர்டு த ஒயிட் கவ், ஒயிட் கவை சாப்பிட்டே, டிவோர்டு அப்படின்னா சாப்பிட்டே, ஒரு 2-3 நாள் தான் ஆகும். அடுத்த சென்டென்ஸு, மீண்டும் பசி எடுத்து, அந்த லைனுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மீண்டும் பசிக்க ஆரம்பிச்சிச்சான். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், இட் பிகேம் ஹங்க்ரி அகைன், மறுபடியும் பசி காட்டணும் ஆரம்பிச்சிச்சான். இட் பிகேம் ஹங்க்ரி அப்படின்னா பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சான் அகைன், மீண்டும். ஓகே, அடுத்த சென்டென்ஸு, இது சிவப்பு பழுப்பு நிற மாடு என்று அழைக்கப்பட்டது.
மறுபடியும் சிவப்பு பழுப்பு நிற மாடு அப்படின்னு சொல்லிட்டு லைன் வந்து கூப்பிடுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இட் கால்டு த ரெட்டிஷ் ப்ரௌன் கவ். மறுபடியும் சிங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கவ்வை கூப்பிடுதான். அடுத்த சென்டென்ஸு பசு வந்து அதுக்கு பதில் அளித்தது, ஆம் ஐயா அப்படின்னு சொல்லுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், த கவ் ஆன்சர்ட் யஸ் சார் அப்படின்னு சொல்லுது. அடுத்த சென்டென்ஸு, சிங்கம் எனது உடல் நிறமும் உங்கள் உடலின் நிறமும் சிவப்பு பழுப்பு மற்றும் கருப்பு எங்களின் நிறத்தோடு பொருந்தாது. நம்மளோட நிறத்தோடு பொருந்தாது. நம்ம நிறமும் என்னோட நிறமும் உங்கள் நிறமும் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் கருப்புங்கிறது நம்மளோட மேட்சே ஆகாதுன்னு சொல்லுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், த லைன் செட் த கலர் ஆஃப் மை பாடி அண்ட் த கலர் ஆஃப் யுவர் பாடி ஆர் போத் ரெட்டிஷ் ப்ரௌன். ரெண்டு பேரோட கலரும் ரெட்டிஷ் ப்ரௌனு தான், அண்ட் பிளாக் மட்டும் டஸ் நாட் வந்து கோ வித் அவர் கலர், நம்மளோட சேராது பொருந்தாது அப்படின்னு சொல்லுது. அடுத்த சென்டென்ஸ், நான் கருப்பு பசுவை சாப்பிட்டால் மிகவும் நல்லது. நான் கருப்பு பசுவை சாப்பிட்டேன் அப்படின்னா ரொம்பவும் நல்லது, அதனால் இந்த காட்டில் நாம் அனைவரும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. ஒரே நேரத்தில் இருக்க வேண்டும் சொல்லுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், இட் வில் பி வெரி குட் இஃப் ஐ ஈட் த பிளாக் கவ். நான் கருப்பு பசுவை சாப்பிட்டேன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ தட் இந்த ஃபாரஸ்டில் வி ஆல் வில் பி ஆஃப் த சேம் கலர், அப்புறம் எல்லோரும் ஒரே நிறமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா, பை பாய்.